தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவிற்கு இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக யசோதா மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. தெலுங்கானா சட்டப்பேரவை தேர்தலில் படுதோல்வி அடைந்த சந்திரசேகர ராவ் எராவள்ளியில் உள்ள தனது பண்ணை வீட்டில் ஓய்வு எடுத்து வந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக பண்ணை வீட்டு கழிவறையில் சந்திரசேகர ராவ் கால் இடறி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக ஹைதராபாத்தில் உள்ள யசோதா மருத்துவமனையில் சந்திரசேகர ராவ் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இடுப்பு பகுதியில் முறிவு ஏற்பட்டு இருப்பதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யவும் பரிந்துரைக்கப்பட்டது. இதனை அறிந்து யசோதா மருத்துவமனை முன்பு பாரத ராஷ்டிரிய சமிதி கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் குவிந்தனர். பிரதமர் மோடி, தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் சந்திரசேகர ராவின் உடல்நலம் குறித்து விசாரித்தனர். இந்நிலையில் சந்திரசேகர ராவிற்கு மேற்கொண்டுள்ள சிகிச்சை மற்றும் அவரது உடல்நலம் குறித்து மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் சந்திரசேகர ராவிற்கு இடது பக்க இடுப்பில் மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. அறுவை சிகிச்சைக்கு சந்திரசேகர ராவின் உடல் முழு ஒத்துழைப்பு அளித்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்த நிலையில் சந்திரசேகர ராவ் ஓய்வெடுத்து வருவதாக யசோதா மருத்துவமனை தெரிவித்துள்ளது. அவர் சற்று குணமடைந்த பிறகு எழுந்து நடப்பதற்கு பிசியோதெரபி மூலம் சிகிச்சை அளிக்கப்படும் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். அவர் முழுமையாக குணமடைய 6 முதல் 8 வாரங்கள் வரை ஆகும் என்று யசோதா மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையில் சந்திரசேகர ராவ் பண்ணை வீட்டில் ஓய்வு எடுத்த போது அவர் தேர்தலில் தோல்வியடைந்ததால் அவரது மனைவியும் மகள் கவிதாவும் சேர்ந்து கொண்டு அவரை அடித்து உதைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் தான் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று ஒரு சில நபர்கள் தெரிவித்துள்ளனர்.